ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட் ஜேடபிள்இ ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன்லேயே அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னுடைய பார்ட் ஒன் நம்ம பார்த்தாச்சு. தட் இஸ் மேக்ஸ்வெல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, மேக்ஸ்வெல்லுடைய கரெக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பியூர் டாபிக, தியரட்டிக்கல் டாபிக, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இதில் உங்கள் பகுதி தான் அதிகம், என்னுடைய பகுதி கம்மி தான். ஐ ஜஸ்ட் கிவ் யூ த கிளியர் கான்செப்ட் அண்ட் யூ கேன் கோ த்ரூ யர் புக் ஸோ தட் யூ கம் டு நோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா மின்காந்த அலைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுனா என்ன? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன? ஒன்றுமே கிடையாது. தே ஆர் அ செட் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் வேவ்ஸ், ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், அதாவது ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோ வேவ்ஸ், அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ், யூவி ரேஸ், விசிபிள் ஸ்பெக்ட்ரம், காமா ரேஸ், லைட் வேவ்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஏழு வகையான வேவ்ஸும் சேர்ந்து ஓகேவா ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி இருக்கும். பட் தோஸ் ஆல் வேவ்ஸ் ஆர் மூவிங் இன் அ ஸ்பீட் ஆஃப் லைட், ஸ்பீட் ஆஃப் லைட்ல வெலாசிட்டியில ஸ்பீட் ஆஃப் லைட்ல மூவ் ஆகக்கூடிய 300 to the power 8 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் தி ஆல் ஆர் நான் மெக்கானிக்கல் வேவ். நான் மெக்கானிக்கல் வேவ் டஸ் நாட் ரிக்வயர் எனி மீடியம் டு ப்ரொபகேட். தே டு நாட் ரிக்வயர் எனி மீடியம் டு ப்ரொபகேட். ஈவன் இன் அ வேக்யூம் தே கேன் ப்ரொபகேட். ஸோ தட் வி ஆர் ரிசீவிங் த ரேடியேஷன் ஃப்ரம் த சன் அண்ட் எனி என்ன சொல்றது அட்மாஸ்பியரிக் ஆப்ஜெக்ட். ஓகேவா, அந்த செலஸ்டியல் பாடிஸ் இதுலேருந்து நமக்கு ரேடியேஷன் வருதுனாலே பிகாஸ் இட் டஸ் நாட் ரிக்வயர் எனி மீடியம் டு ப்ரொபகேட். ஓகே, அப்போ தட் இஸ் ஒன் மீடியம் வந்து இதுக்கு தேவை கிடையாது. தீஸ் ஆர் அந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா குறுக்கலைகள்னு சொல்லுவாங்க. இப்படி இப்படி ஒரு சைனோசாய்டல் வேவ்ஸ்னு சொல்லிருக்கோம், குறுக்கலைகள் அது. ஓகே, அண்ட் தே ஆர் ப்ரொடியூஸ்ட் பை எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் சார்ஜாக வேணா இருக்கலாம், பட் இட் ஷுட் பி ஆக்சிலரேட்டட். ஒரு ஆக்சிலரேட்டட் சார்ஜ் இருந்தால் போதும் அவங்க ப்ரொடியூஸ் ஆகிடும். ஒன்றும் இல்லை, இப்போ மேலே வந்து வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல், வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல் மாறி மாறி உருவாகுதுன்னா அது எலக்ட்ரிக் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும், அந்த சார்ஜ் ஆக்சிலரேட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். தோஸ் மூவ்மெண்ட் வில் கிவ் யூ என்னது ரேடியேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், அவ்வளோதான். ஸோ எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ். அதே மாதிரி தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை எனி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒன்ஸ் பாத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அவங்கள டிஃப்ளெக்ட் பண்ணவே பண்ணாது, பார்த்த மாட்டார். ஒரே ப்ரொபகேஷன் தான் டைரக்டாக வரும். அதே மாதிரி இவங்க பார்ட்டிக்கல் நேச்சர், நம்ம பார்ட்டிகல்ஸ் மாதிரி இவங்களுக்கும் எனர்ஜி இருக்குது, லீனியர் மொமெண்டம் இருக்குது, ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு ஒரு பாக்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, மறக்காமல் படிங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஃபார்முலா, அதே மாதிரி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா, இது உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இதனால் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்லேயே நான் சொல்லிட்டேன், எப்சிலான் ஆர்னா என்ன, மியூ ஆர்னா என்னன்னு. எப்சிலான் ஆர்னா எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது இது என்னது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் அப்படின்னா என்னது, மீடியம் பெர்மிட்டிவிட்டி டிவைடட் பை வேக்யூம் பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான் மீடியம் டிவைடட் பை எப்சிலான் ஏர் ஆர் வேக்யூம், எப்சிலான் நாட் டிவைட் பண்ணிக்கணும் இல்லையா. அதாவது எப்சிலான் ஆர் இக்குவல் டு எப்சிலான் மீடியம் டிவைட் பை எப்சிலான் நாட். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அதான் நம்ம டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டாக யூஸ் பண்ணுவோம். எல்லாமே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ யூ கேன் கோ த்ரூ திஸ். இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, நம்ம ஹெட்ஸ் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணாரு அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல, எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுறாரு ஹெட்ஸ் அப்படின்னா, ஒரு ரெண்டு எலக்ட்ரோட், ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறது. ஒன்று ஒரு எலக்ட்ரோட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ஆகும், ஒரு எலக்ட்ரோட் ரிசீவர். அது வந்து ஃபுல்லி வந்து க்ளோஸ்டு கிடையாது, இந்த இடத்துல கேப் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் இருக்கும். அது வந்து ரிங் டைப் எலக்ட்ரோட்னு சொல்லுவாங்க, ஃபுல் நாட் ஃபுல்லி க்ளோஸ்ட். ஓகே, இன்னொரு எலக்ட்ரோட் என்னதுன்னா அது வந்து ஃபுல்லி, அதுவும் ஃபுல்லி க்ளோஸ் கிடையாது, பட் இட் இஸ் கனெக்டட் வித் இண்டக்ஷன் காயில், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தான் தெரியும், ஒரு சார்ஜ் இருக்குனாலே அதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணிட்டாலும் ஆப்வியஸாக வாட் வில் ஹேப்பன், அந்த இடத்துல வந்து இன்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து, அதாவது கரண்ட் இன்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அக்கர் ஆகி, ஏன்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வேற, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வேற, ரெண்டும் டைமை பொறுத்து வேரி ஆக ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி எலக்ட்ரான்ஸ் வில் கெட் ட்ரிஃப்டட் அண்ட் தே ஆர் ஃபோர்ஸ்டு டு மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். தட் ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் இன் த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இட் செல்ஃப். ஓகே, அப்போ அந்த மூவ்மெண்ட்னால எனக்கு கரண்ட் கிடைக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த வேரியேஷன்ஸ்னால, சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே, எலக்ட்ரிக் ஃபீல்டுனால தான் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, கரெக்டாக. அப்போ இந்த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், டைரெக்டாக இங்கே பாஸ் ஆகும், இங்கேயும் அதே மாதிரி இதை உருவாகும். சப்போஸ் இதை வந்து இப்படி திருப்பி வச்சிருந்தீங்க 90 degrees அப்படின்னா அந்த இடத்துல எந்த எஃபெக்ட் இருக்காது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வேவ்ஸ் வந்து குறுக்கலை அப்படின்னு சொல்லி. டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அது எப்படி சார் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்து இப்ப இந்த மாதிரி ஃபீல்டுல இருந்து எமிட் ஆகுதுல்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வேரியேட் ஆகி எமிட் ஆகுதுல்ல. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இப்படி வரும், புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி வரும், அதுக்கு நேரா வந்து ப்ரொபகேஷன் ஆகும் திருப்பி. இப்போ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகும், திருப்பி எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும். அதாவது இது இனிஷியலா வர்றது இபின்னு வைங்க,
இப்போ எக்ஸ் ஓவர் ஃபீல்ட்ல நம்ம ஓவர் ஃபீல்ட் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைக்கிறேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி ஆகுது இந்த டைரக்ஷன்ல போகுது இல்லையா சோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகே இப்போ இது என்ன ஆகுது கீழ வந்து அப்போ இந்த டைரக்ஷன் இந்த ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு இந்த டைரக்ஷன்ல வந்து கரெக்ட்டா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகே இப்போ என்ன ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்ரெடி எனக்கு எப்படி இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இங்க மேலே போகும்போது இது இந்த டைரக்ஷன்ல வரும் இப்படி மேலனா இது இந்த டைரக்ஷன்ல அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் ஓகேவா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் ஆல்சோ ப்ரோபகேஷன் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் அப்ப இந்த மூணுமே பெர்பெண்டிகுலர் இப்படி இருக்கும் அந்த உங்க ஃப்ளமிங் வந்து இழக்கை வழக்கை விதி சொல்லுவாங்கல்ல சோ ஒரு பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு பக்கம் ப்ரோபகேஷன் மூணுமே ஒண்ணுக்கொண்ணு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது மேல இது எக்ஸ் டைரக்ஷன் ப்ரோபகேஷன் வந்து ஜெட் டைரக்ஷன் சிமிலர்லி இப்ப இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ப நேரா போக ஆரம்பிச்சிடும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேவா எஸ் அவ்வளவுதான் அப்போ இந்த இடத்துல பாதி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி இங்க வந்து ஒரு சைனோசைடல் வேவ் வரும் ஓகேவா அந்த இன்னொரு வேவ் இப்படி வந்து முடியும் கரெக்ட்டா இது வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஒரு வேவ்னுடைய லெந்த் லாம்டா அப்படினு சொல்லுவோம் ஓகே அதாவது கம்ப்ளீட்டா இப்படினு சொல்லலாம் இது கூட ஒரு வேவ் லெந்த் தான் இந்த என்டைர் டிஸ்டன்ஸ் இதுதான் ஒரு வேவ் ஒரு முடிச்சு இது பாதி இது அடுத்த பாதி இதுதான் ஒரு முடிச்சு இதுதான் லாம்டா அப்படினு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இதுல இந்த பீக் இருக்கு இல்லையா இந்த பீக் தான் வந்து என்னன்னா ஆம்ப்ளிட்யூட்னு சொல்லுவோம் ஆம்ப்ளிட்யூட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா E நாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா B நாட்னு சொல்லுவோம் அத வெச்சு தான் இந்த ரெண்டு டெர்மினாலஜி சொல்லிருப்பாங்க உங்க புக்ல இருக்கும் x டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அப்ப E நாட் sin kz - ωt அதே மாதிரி B மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து y டைரக்ஷன்ல இருக்கு அப்ப B நாட் sin kz ωt அது என்ன E நாட் B நாட்னா மேக்னிட்யூட் அதாவது ஆம்ப்ளிட்யூட் அல்லது மேக்னிட்யூட் தி ஹைட் ஆம்ப்ளிட்யூட்னு சொல்லலாம் மேக்னிட்யூட்னு சொல்லலாம் sin காம்போனென்ட் என்ன பெர்பெண்டிகுலர் k அப்படிங்கிறது வேவ் நம்பர் எத்தனாவது வேவ் மோதோ வேவா இரண்டாவது வேவா மூணாவது வேவா நானாவது வேவா அப்படினு சொல்றது z ங்கிறது டைரக்ஷன் ப்ரோபகேஷன் ஒமேகா t டைம் யூ நோ ஒமேகா இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி வெலாஸ் இப்படி வந்து ரொட்டேட் ஆயி போகும்போது डेफिनेटலி அதாவது இப்படி இருக்கும் அப்ப डेफिनेटலி ஆங்குலர் மூமென்ட் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும் அப்ப ஆங்குலர் வெலாசிட்டி கண்டிப்பா வரும் சோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படினா எலக்ட்ரோமேக்னெடிக் வேவ்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணனும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் டிஃபைன் பண்ணாதான் நம்மளால என்ன சொல்ல முடியும் அழுத்த திருத்தமா சொல்ல முடியும் ஒரு விஷயத்துல இது எப்படி ப்ரோபகேட் ஆகும் இதனால என்னென்ன எஃபெக்ட் சைடுல ஏற்படும் அப்படிங்கறத நல்லா சொல்ல முடியும் ஓகேவா அப்போ இந்த இடத்துல இப்படி ஏற்படும் போது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது எப்படி பாதிக்க முடியும் பாதிக்காது ஏன்னா இங்க இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டர்செக்ட் ஆகாது அப்ப ஆப்வியஸா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இதனுடைய ப்ரோபகேஷன் பாதிக்கப்படவே படாது கரெக்ட்டா தட்ஸ் இட் அப்ப நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் அப்படியே புடிச்சு புடிச்சு லிங்க் பண்ணனும் எல்லாத்தையுமே தட்ஸ் இட் இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ரொடக்ஷன் இந்த இதுல இருந்து ஹெட்ஸ்னுடைய சோதனையில இருந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூசர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நல்லா கவனிங்க அதை இன்னும் தெளிவா சொல்றேன் யூ ஆர் அப்ளைங் எ பர்டிகுலர் வோல்டேஜ் சோ தட் த சார்ஜஸ் பிட்வீன் த பிளஸ் மைனஸ் பிட்வீன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் கரண்ட் ப்ரொடியூஸ்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது கரெக்டா தட்ஸ் இட் அப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சா மேக்ஸ்வெல் சொன்னது ப்ரூஃப் ஆயிடுச்சா இதுதான் வந்து சோதனை நடந்த விஷயம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் விசிபிள் ரேஸ் இப்படி அந்த 7 ரேஸ் உங்க புக்ல கொடுத்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம் ஓகேவா ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெட்ஸ் அதாவது எஃப் லாம்டா ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஓகேவா அதாவது இது அதிகமாச்சுனா அது கம்மியாகும் ஓகேவா எஸ் இந்த பக்கம் வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாயிட்டே போச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதுன்னா இதே பக்கம் லாம்டா வந்து கம்மியாகிட்டே வருதுன்னு அர்த்தம் ஓகே அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிற வேவுக்கு லாம்டா ரொம்ப கம்மியா இருக்கும் அது ரொம்ப 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 முக்கியம் அது நோட் பண்ணிக்கோங்க இதே அப்ளிகேஷன் அப்படியே நீங்க ஸ்பெக்ட்ரமுக்கும் அதாவது வானவில்லுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுடைய
ஆப்டிக்ஸ்ல வரும். ஓகே, ரெட் லைட் எல்லாமே விப்ஜியர் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணணும், அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கான்செப்ட், இதே கான்செப்ட். அப்புறம் நீங்க இதுக்கான அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, என்னென்ன சோர்ஸ்ல இருந்து இது எமிட் ஆகும், அது ரொம்ப முக்கியம். என்ன அப்ளிகேஷன், இந்த மூணுமே டேப்லெட் காலம் மாதிரி எழுதிக்க. நானே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல தனியா அனுப்புறேன் இதுக்கான டேப்லெட் காலம், முக்கியமா எஸ் பர்சனல் குரூப்ல அனுப்புறேன். அண்ட் தென் ஸ்பெக்ட்ரம் வரும், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், ரெண்டு கூட டைப்ஸ் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இட் இஸ் எ ஃபிரான்ஹோபர் லைன்ஸ், ஃபிரான்ஹோபர் நிறமாலை அப்படின்னு சொல்லி வரும். ஒண்ணும் இல்ல, சூரியன்ல இருந்து ஒரு ரேடியேஷன் வருது இல்ல, அதை அப்சார்ப் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா டைரக்டா ஒரு இதுல அப்சார்ப் பண்ணி நம்ம ஸ்பெக்ட்ரம் எடுத்துனோம்னா ரொம்ப டார்க்கா இருக்கும், ஓகேவா? அதைத்தான் நம்ம ஃபிரான்ஹோபர் லைன்ஸ் எடுத்துக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நார்மலா வந்து சூரியனோட இதை பார்த்துட்டோம், நார்மலா ஒவ்வொரு வேவ்ஸ் நம்ம பூமியில வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்படி அனலைஸ் பண்ணும்போது அதுல உள்ள ஆப்ஜெக்டினுடைய இதுவும் நமக்கு கிடைக்கும், ஓகேவா? இப்போ சூரியன்ல ஹீலியம் இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம், அப்ப சூரியனுடைய ஸ்பெக்ட்ரமை நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஹீலியம்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இருந்திருக்கும் வச்சுக்கோம். அதே மாதிரி நார்மலா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஹீலியம்க்குன்னு ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கும், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அப்போ நார்மலா எனக்கு பூமியில கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரமும் சூரியன்ல வரக்கூடிய ரேடியேஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரமும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சூரியன்ல என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? எஸ். ஸோ இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அதனால ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை, தோல் புற்றுநோய் ஏற்படுது யூவி ரேஸ்னால நமக்கு தெரியுது. அப்போ அதெல்லாம் எதனால தெரிஞ்சது, இது அனலைஸ் பண்ணதுனால தான் தெரிஞ்சது. இப்படி தெரியுது மூலியமாக நம்மளுடைய மெடிசினல் இண்டஸ்ட்ரீஸும் நிறைய டெவலப் ஆகுது, ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒரு ஓவர் வியூ, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கினே, எனி டவுட் யூ கேன் கால் மீ அண்ட் ஆஸ்க் மீ இந்த பர்சனல் வாட்ஸ்அப் குரூப். அண்ட் ரிமைனிங் இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.